அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் சமைக்கலாம் என்ற சேனலுக்கு உங்களை அன்பன் வரவேற்கும் உங்கள் ஜேசி. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை ஃப்ரை செஞ்சுருக்கோம். ரொம்பவும் ஈஸியான ஸ்டெப்ஸில் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு முருங்கைக்கீரை பிடிக்காமல் இருக்கும், ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை நீங்கள் ரெகுலராக செய்வீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த கடாய் காஞ்சதும் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு வெடித்ததும் நம்ம 4 பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், தோலோடு தட்டி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 3 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். ஸோ இதான் நம்ம வந்து தாளிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த தாளிப்புக்குள்ளது தான் போட்டிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முருங்கைக்கீரையை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் எடுத்து ஆட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ முருங்கைக்கீரை வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம். நான் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ லோ ஃப்ளேமில் வைக்கிறது தான் நல்லது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணியை ஃபுல்லாக ட்ரை ஆக்கி ரொம்பவும் அடி பிடிக்க வச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வைக்கிறது தான் நல்லது. நான் இப்போ 1/4 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய கீரைக்கு எவ்வளவோ தண்ணி தேவைப்படும் அவ்வளோதான், ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா நீங்கள் தெளிச்சு விட்டால் கூட ஓகே தான். ஸோ இப்போ இது வந்து நல்லா இந்த தண்ணி உறிஞ்சி ட்ரை ஆகிடுச்சு. இந்த கீரை ஆல்மோஸ்ட் வந்து வெந்துடுச்சு. கொஞ்சம் நீங்கள் வந்து அப்படி சாட்டை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி சுருண்டு வந்துடும். ஸோ கீரை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதோட ஒரு ஃப்ளேவர் வரும், இந்த முருங்கைக்கீரையோடைய ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கீரை சாப்பிடாதவங்க கூட இதை வந்து அவ்வளோ லைக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஈஸியான ஸ்டெப்ஸில், ரொம்பவும் ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஷ்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எல்லோரும் சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புது புதாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனலில். நன்றி.